வருங்கால ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் டெட்டு பேப்பர்ட்டும் வந்து கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய சான்றிதழை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து டெட்டு பேப்பர்ட்டும் வந்து பாஸ் பண்ணக்குண்டான சர்டிஃபிகேட் வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப மஸ்ட்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா வெறும் 3 மாதங்கள் மட்டும்தான் வந்து டைம் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த போர்ட்டில் வந்து எடுத்துருவாங்க. நீங்கள் உடனடியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து நியமன தேர்வுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதனுடைய நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஏன்னா இந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து அடுத்து வந்து நியமனத்திற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. கண்டிப்பாக வந்து ரொம்ப கேர்லெஸாக இருக்காதிங்க. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணு, நீங்கள் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட பத்திரமா வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15,000 பேர் மட்டும்தான் வந்து இந்த டெட்டு பேப்பர்ட்டு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னுமே நிறைய பேர் வந்து இந்த 80-81 மார்க்கில் எக்கச்சக்கான பேர் இருக்காங்க. ஆனால் வந்து அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரியான விதத்தில் வந்து போனஸ் மார்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணியிருப்போம். ஆனால் எங்களுக்கு வந்து போனஸ் மார்க்கு சரியான விதத்தில் கொடுக்காமல் இருக்காங்க. ஏன்னா 150 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட வந்து 20 கொஸ்டின் பக்கத்தில் வந்து தவறான விழாக்களை தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து போனஸ் மார்க் வந்து கொடுக்கல. ஏன்னா டென்டிவ் ஆன்சர்க்கும் ஃபைனல் ஆன்சர்க்கும் எந்தெந்த சேதுமே பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுட்டாங்க. இதனால் வந்து நாங்கள் வந்து மார்க் வந்து போனஸ் மார்க் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தனால எங்களுக்கு வந்து போனஸ் மார்க் வந்து கிடைக்கல. ஏன்னா நிறைய பேர் வந்து 79, 80, 81 மார்க்கில் எக்கச்சக்கமான பேருக்கு கண்டிப்பாக வந்து இந்த போனஸ் மார்க் வந்து குறைஞ்சது 4 to 5 கொஸ்டின் கொடுத்தனாவே போதும். கிட்டத்தட்ட வந்து 40,000 பேருக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து எலிஜிபிள் ஆகிருப்பாங்கன்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்த்துருந்த நிலையில் வந்து அவங்க வந்து எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்காம வெறும் இந்த 15,000 பேருக்கு மட்டும்தான் வந்து ரிசல்ட்டே வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து அடுத்து வந்து டெட்டுக்கு உண்டான நீங்கள் அடுத்து நியமனத்திற்கு உண்டான ப்ராசஸ் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மே 1 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த எஸ்டி கூட நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க. அடுத்து வந்து அதனை தொடர்ந்து ஒரு அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஸ்னுக்கு உண்டான வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து ஏனால் சொன்னது தான் மார்ச்சில் வந்து இப்போ எஸ்டி வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஏப்ரலில் வந்து பிடிஎஸ்னு வர மாதிரி இருந்துச்சு. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணம் வந்து இப்போ வந்து மே ஜூனுக்கு வந்து மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் தகவல் கிடச்சிருக்கு. நீங்கள் படிக்கக்கூடிய நம்பர் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் ஆர்டர் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து அடுத்த வர நியமனத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற்று நீங்கள் ஒரு பள்ளியில் வந்து ஆசிரியராக வேலை செய்ய முடியும்.